சென்னை மதனந்தபுரம் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதிகளில் இருந்து கள நிலவரத்துடன் நேரலையில் இணைகிறார்கள் எமது செய்தியாளர்கள் ராஜேஷ் மற்றும் தாமோதரன். முதலில் தாமோதரனிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன், நீங்கள் இருக்கும் பகுதியில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளுடைய தற்போதைய நிலை என்ன? வணக்கமுமா, சென்னையில் பல இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த மழைநீர் வடிகால் பணியானது இந்த ஜாஃபர்கான்பேட், அசோக் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, அதே போல தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது முகுலிவாக்கத்திலிருந்து பொதுப்புகள் செல்லக்கூடிய மிக முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது. இது மதுரந்தபுரம் முகுலிவாக்கம் சாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சாலை என்பது ராமாபுரம், அதே போல கிண்டி, குன்றத்தூர், கோவூர் ஆகிய இடங்களுக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில் கடந்த 5 மாதங்களாக இந்த மழைநீர் வடிகால் பணியானது மிகவும் மந்த நிலையில் நடைபெற்று வருவதாகவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதில் குறிப்பாக நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது கடந்த 1 மாத காலமாக பணியாட்கள் இங்கு யாரும் கிடையாது, இங்கு பணி என்பது நடைபெறவில்லை, கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல குறிப்பாக இந்த மழைநீர் வடிகால் பணியானது பார்க்கும்பொழுது இந்த சாலையில் இடதுபுறமாக நடைபெறுகிறது, அதாவது கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடைபெறுகிறது. ஆக கடைகளுக்கு வரக்கூடிய அன்றாடம் இதை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கும் சரி, இந்த கடைகாரர்களுக்கும் சரி, தங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவில் பாதிக்கிறது என்ற ஒரு வேதனை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதே போல பல இடங்களில் தொடர்ச்சியாக நேரலை செய்து வருகிறோம். எல்லா இடங்களிலும் இதே நிலைமை இருக்கிறது. ஏனென்றால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 7 அடிக்கு கீழாக பள்ளம் தோண்டப்பட்டு அந்த இடமானது இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான அறிவிப்பு பலகையும் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஆழமான பகுதி, பொதுமக்கள் கவனத்துடன் செல்ல வேண்டும் என்ற ஒரு விளம்பர ஒரு பலகை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த அதிகாரிகளுக்கு இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை இங்கு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பணிகளுக்காக பயன்படுத்துகின்ற அந்த பலகைகள், அதே போல இந்த இரும்பு கம்பிகள் அனைத்துமே சாலைகளையே போடப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதையில் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 1 வாரத்துக்கு முன்பாக சென்னையில் பல இடங்களில் மழை பெய்திருந்தது. இந்த இடத்திலும் கூட மழை என்பது பெய்தாலும் கூட அந்த பணிகள் என்பது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த 7 அடிக்கு பள்ளம் தோண்டப்படுகிற பகுதியானது அப்படியே மழைநீர் தேங்கி இருக்கிறது. பல பகுதியில் கூட இந்த மழைநீர் தேங்கி அதே போல கழிவுநீரும் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதாக ஏற்கனவே பல பகுதிகளில் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதே நிலைமை எங்கே முடிக்கிறது. இந்த பள்ளத்தில் மழைநீர் 2 அடிக்கு மேலாக தேங்குகிறது. கொசுக்கள் உற்பத்தியாகி இந்த இடத்தில் அதிக அளவில் கொசுக்களால் நோய் தொற்று பரவ ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால் நோய் தொற்று என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முடிந்த வரையில், ஏனென்றால் இன்னும் 1 சில தினங்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கிட்டத்தட்ட 7 அடிக்கு பள்ளம் என்பது பெரிய பள்ளமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பெரும் விபத்து ஏதும் ஏற்படுவதற்கு முன்னதாக குறைந்தபட்சம் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்க, நோய் தொற்றும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழியாக செல்லக்கூடிய சாலை என்பது அதிக அளவில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். அதற்கான பாதையாக இது பார்க்கப்படுகிறது. அருகாமையிலும் குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கிறது. மழைக்காலங்களில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கக்கூடிய இடமாகவும் இது பார்க்கப்படுகிறது. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த மழைநீர் பணியானது மிகவும் மந்தமான நிலையில் நடைபெறுவதால் தண்ணீர் ஒரு பக்கம் தேங்குகிறது. அதனால் நோய் தொற்று எதுவும் ஏற்படும் முன்னதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நேரில் பல பகுதிகளில் செய்து வருகிறோம். அதில் இந்த பகுதி மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் பள்ளம் 1 சில இடங்களில் பள்ளம் தோண்டப்பட்டு அந்த மழைநீர் வடிகால் குறைந்தபட்சம் 30 முதல் 40% முடிந்திருந்தாலும் கூட அந்த பணிகள் நடைபெறுவதற்கான தேவையான அந்த கழிவுகள் அங்கேயே போடப்படுகிறது. இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பள்ளம் நோண்டப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையோ அல்லது பணிகளோ தொடங்கியிருக்கிறதா என்றால் கிடையவே கிடையாது. ஏனென்றால் பள்ளம் மட்டுமே நோண்டப்பட்டு மழைநீர் அங்கே தேங்கியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் ஏதும் பெரும் விபத்து ஏற்படும் முன்னதாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களை கோரிக்கை வைக்கிறது. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். தாமோதரன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட திருவற்றியூர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மந்தமாகவும் தரமற்ற முறையிலும் நடைபெற்று வருவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரங்களை விரிவா பதிவு பண்ணுங்க.
சென்னையை பொறுத்தவரைக்குமே 790 இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அவற்றில் பல இடங்களில் 50% பணிகள் கூட நிறைவு பெறாமல் இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது திருவொற்றியூர் பகுதி. இது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அநேக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தவரைக்குமே மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது சுமார் 1.5 வருடங்களாக நடைபெறுவதாக இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பணிகள் வந்து கிட்டத்தட்ட திட்ட மதிப்பீடாக 36 கோடி மதிப்பீட்டில் இந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டாலும் 1.5 வருடங்களுக்கு மேலாக இந்த பணிகள் என்பது நிறைவு பெறாமல் இருப்பது பொதுமக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த பகுதி என்பது மழைநீர் அதிகமாக தேங்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால்தான் இந்த இடத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. நாம் தற்பொழுது நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் அவர்கள் அவருடைய நேரடி காட்சிகளை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய வெளியே நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கம்பிகள் என்பது ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய சாலையாக இது இருக்கிறது. பொதுமக்கள் அதிக அளவில் வருகிறார்கள். ஏற்கனவே பல சம்பவங்கள் சென்னையின் வரலாறை கூறக்கூடிய அளவில் இருக்கிறது. நம்மளுக்கு முன்னுதாரணமாக உதாரணமாக பல சம்பவங்கள் இருக்கிறது. அதனையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவசரகதியில் இந்த பணிகள் என்பது தரமற்ற முறையில் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது வந்து கான்கிரீட் சாலையாக, அதாவது கான்கிரீட் போடப்பட்டு அந்த பணிகள் என்பது முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் அரசோட உத்தரவாக இருக்கிறது. ஆனால் பழைய முறையிலேயே அந்த ராட்சத குழாய்கள் அமைத்து இந்த மழைநீர் வடிகால் பணிகளை தற்போது தற்காலிகமாக செய்து முடித்துவிடலாம் என இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி ராட்சத குழாய்கள் மூலமாக செய்யக்கூடிய அந்த பணிகள் தான் தரமற்றதாக இருந்தது, மழைநீர் தேங்குவதற்கு ஒரு அடிக்கோளாக இருந்தது என்பதுதான் குற்றச்சாட்டாக இருந்தது. அதனால்தான் கான்கிரீட் அமைக்கப்பட்டு இந்த மழைநீர் வடிகால் என்பது முறையாக செல்ல வேண்டும் என்பது அரசாங்கத்தோட உத்தரவாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இவர்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த பணி என்பது தரமற்ற முறையில் ராட்சத பைப் வைத்து இந்த பணிகள் நடைபெறுவது என்பது மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. நாளை முதலே வடகிழக்கு பருவமழையை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த பணிகள் முழுமையடையுமா என்றால் முழுமை அடையாது என்றுதான் கூற வேண்டும். இங்கு அடிக்கடி சென்னை மேயராக இருக்கட்டும் அல்லது அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்வையிடுவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் வந்து பார்வையிட்ட பிறகும் மேயர் வந்து பார்வையிட்ட பிறகும் பணிகள் மந்தமாக நடைபெறுவது என்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது. இந்த பணிகள் முழுமையாக விரைவாக முடித்திட வேண்டும் என்பது இப்பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாம் இங்கு இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்களிடத்திலும் பேசினோம். அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது இது வந்து ஒவ்வொரு துறைக்கும் உட்பட்ட பகுதியாக வருகிறது. நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும் அல்லது மின்சார மின்வாரியத்துறையாக இருக்கட்டும், மெட்ரோ வாட்டர் உள்ளிட்ட எல்லா துறைகளையும் இணைத்துதான் இந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் வந்து அந்த சப்போர்ட், மாரல் சப்போர்ட் என்பதை அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் என்பது இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அனைவருடைய ஒட்டுமொத்தமாக ஒரு அரசு இயந்திரம் சுழன்றால் மட்டும்தான் இந்த பணிகள் என்பது விரைவாக முடிவு பெறும். இதனால் பொதுமக்கள் தான் அவஸ்தைக்குள்ளாகிறார்கள். அதை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதிவாசிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறதுமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சென்னை திருவொற்றியூர் மற்றும் மதனந்தபுரம் பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை எமது செய்தியாளர்கள் களத்தில் இருந்து பதிவு செய்ததை கேட்டோம். நன்றி ராஜேஷ், நன்றி தாமோதரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.